सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदं यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि सूत उवाच कृपया स्नेह वैक्लव्यात् सूतो विरहकर्षितः आत्मेश्वराणाम् आत्मेश्वरम् अचक्षाणो न प्रत्याह अतिपीडितः विमृज्याश्रूणि पाणिभ्याम् विष्टभ्य आत्मानम् आत्मना अजातशत्रुं प्रत्युजे प्रभो पादौ अनुस्मरन् संजय उवाच नाहं वेदव्यवसितं पित्रोर्वह कुलनन्दन गांधार्या वा महाबाहो मुषितोऽस्मि महात्मभिः अथ आजगाम भगवान् नारदः सह तुम्बुरुः प्रत्युत्थाय अभिवाद्याः सानुजो अभ्यर्चयन् इव युधिष्ठिर उवाच नाहं वेदगतिं पित्रोः भगवन् क्व गतौ इतः अम्बावा हतपुत्रार्ता क्व गता च तपस्विनी कर्णधार इव अपारे भगवान् पारदर्शकः धृतराष्ट्रர் விதுரர் காந்தாரி கிளம்பி காட்டுக்கு போன உடனே நார்தர்ன் டைரக்ஷன் வடக்க நோக்கி ஹிமவத் பர்வதத்தை நோக்கி அவ கிளம்பி போனா அந்த சமயத்துல இவர் யுதிஷ்டிரர் கார்த்தால எப்பவுமே அவளுக்கு வந்து வணக்கம் தெரிவிக்கிறதுக்கு வரவர் அவளை காணோன்ன உடனே அங்க இருந்த சஞ்சயனை கேக்குறார் என்னாச்சுன்னு சஞ்சயன் எனக்கு தெரியலன்னு சொல்றார் அந்த அத்தராந்தரே நடுவுல நாரதர் தும்புருங்கிற ஒரு கந்தர்வனோட அங்க வரார் அப்போ நாரதர்கிட்ட இவர் கேக்குறார் அபியர்ச்சையன்னு இவ ஒரு என்னமோ சொரத்தை இல்லாத இவரும் வந்து அவருக்கு ஒரு பூஜையை பண்றார் அதை பார்த்த உடனே நாரதருக்கு வந்து நாரதர்கிட்ட இவர் யுதிஷ்டர் கேக்குறார் நீங்க உங்களுக்குதான் வந்து எல்லை எங்கன்னு தெரியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லையை காண்பிச்சு கொடுக்கக்கூடியவர் அக்கறை சமுத்திரத்தை தாண்டறதுக்கு வந்து எப்படி ஒரு நாவிகன் ஹெல்ப் பண்றானோ அந்த மாதிரி நீங்க வந்து ஹெல்ப் பண்றேன் ஒரு படகோட்டி எப்படி ஹெல்ப் பண்ணுவானோ அது மாதிரி உங்களுக்கு தான் தெரியும் இவ எங்க போயிருக்கா அப்படின்னு நாரதர் ஆரம்பிக்கிறார் அது ஆரம்பிக்கிறச்சு வடக்க நோக்கி போயிருக்கார் அவர் போயிட போறார் அப்படின்னு சொல்லலாங்க எல்லா நமக்கு வந்து அது வெறும் சாதாரணமா போயிடும் நாரதர் வேண்டாமே அதை சொல்றதுக்கு நமக்கு கூட இருக்கிறவா யாராவது ஒருத்தர் சொன்னா கூட போறோம் நாரதர் மெனக்கெட்டு அங்க வந்து யுதிஷ்டருக்கு சொல்றாருன்னா அவருடைய ஒரு ஸ்டைல்ல நிறைய விஷயங்கள் சொல்லித்தான் ஆகணும் அந்த இடத்துல ஏன்னா யுதிஷ்டரன் வந்து என்னன்னா அது இப்பேற்பட்ட ஒரு ஒரு ராஜா இதுக்கெல்லாம் வருத்தப்படணுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எடுத்து சொல்றதுக்காக நாரதர் அங்க வந்தார் வெறும் வடக்க நோக்கி ஹிமவத் பர்வதத்தை போயிருக்காருன்னு சொல்றதுக்கு நாரதர் வேண்டாம் அந்த இடத்துல இது சொல்ல எங்க வாத்தியார் வந்து லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றச்சு முதல்ல ஸ்ரீமாதா அதுல வந்து குமார கணநாதாம்பான்னு ஒரு ஒரு நாமாவளி இருக்கு இந்த குமார கணநாதாம்பாங்கிறது வந்து குமாரன்னா சுப்பிரமணிய சுவாமி கணநாதனா கணேசர் இவ ரெண்டு பேருக்கும் அம்மா இப்படிதான் எல்லாரும் வந்து அர்த்தம் பண்ணுவா ஆனா அந்த இடத்துல வந்து யோசிச்சு பாக்கணும் யார் யாருக்கு சொல்றாருன்னுட்டும் ஹயக்ரீவர் அகஸ்தியர் இந்த சம்பாதம் நடந்துட்டு இருக்கு இவளுக்குள்ள சொல்லணுமா சுப்பிரமணியருக்கும் பிள்ளையாருக்கும் அம்மாவா இருக்கிறவ அப்படிங்கிறது தேவையான்னு கேப்ப அது என்ன தெரியாதா இத சொல்றதுக்கு ஹயக்ரீவரும் அகஸ்தியரும் வேண்டாம் அந்த இடத்துல குமார கெட்ட மன்மதனுடைய ஒரு சஞ்சாரங்கள் அந்த என்னென்னலாம் ஒரு விவகாரங்கள் இருக்குமோ காம அவஸ்தைகள் என்ன இருக்குமோ குமார கெட்ட காமங்கள் அத வந்து அதனுடைய கணம் கூட்டம் நாதயத்தை அதை நாசம் பண்றவள் அம்பாள் அப்படிங்கறத வளர்க்கறதுக்காக அங்க வந்திருக்காரு அது மாதிரி இங்க வந்து திருதராஷ்டிரன் வந்து ஹிமவத் பர்வதத்துக்கு போயிருக்காருன்னு சொல்றதுக்காக நாரதர் வரணுங்கிற அவசியம் இல்ல அதுக்காக நாரதர் இங்க ஆரம்பிக்கிறார் அத ஆபபாஷே பகவான் நாரதோ முனிசத்தமஹா மா கஞ்சன சுஜோ ராஜன்னு யது ஈஸ்வர வசம் ஜெகத் அதை சொல்றதுக்காக இங்க வந்திருக்காரு இந்த ஈஸ்வரன் பகவானுடைய வசத்துல இருக்கக்கூடிய இந்த ஜகத்து அதனால ஹே ராஜன் மா கஞ்சன சுஜகா நீ இது வருத்தப்படாத அப்படின்னு சொல்றார் அதுக்காக பிறகு யுதிஷ்டர் கேட்டதுக்கு அப்புறம் யுதிஷ்டர் வந்து எங்க போயிருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியலையே நீங்க தான் காமிக்கணும் அப்படிங்கறத வந்து
சம்சார சாகரத்துக்கு பாரத்தை காண்பிக்க கூடிய நாரதர் அவருடைய பொறுப்பை கரெக்டா எடுத்துட்டு அவர் சொல்றார், முதல்ல வருத்தப்படாத, என்ன ஈஸ்வரனுடைய வசத்துல இருக்கு ஜெகத்து, கேட்டது என்ன எங்க திருதராஷ்டிரன் போயிருக்காருன்னு கேட்டிருக்கா. பதில் எப்படி, கவலைப்படாத, ஈஸ்வரன் வசத்துல ஜெகத் இருக்கு, என்ன சம்பந்தம் அந்த இடத்துல வரும், இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படணுமா அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு பூர்வ பீட்டிக்கை போட்டுட்டு வர்றார் அழகா. அத ஆபபாஷே பகவான் நாரதஹா முனி சத்தமஹா, முனிவர்களுக்கு நடுவுல வசத்தியா இருக்கக்கூடியவரான நாரதர் அத ஆபபாஷே அவர் பேசினார், என்ன ஹே ராஜன் அரசனே, மா கஞ்சன சுச்சஹா, எதை பொருட்டும் நீ வந்து வருத்தப்பட வேண்டாம், மா சுச்சஹா வருத்தப்படாத, எது ஈஸ்வர எது எஸ்மாத் காரணாது, எந்த காரணத்தினால இந்த ஈஸ்வர வசத்துல ஜெகத்தானது இருக்கோ, ஈஸ்வரனுடைய ஒரு கட்டுக்கோப்புல இருக்கு, அவனுடைய அதீனத்துல இருக்கு. சோ ஆதௌ ஏவ யதாவிருத்த கதனே சோகேன மூர்ச்சிதா பதேது இதி, பிரதமம் தாவது சோகம் உபசமயத்திங்கிற ஸ்ரீதர் சுவாமி அது சொல்றச்சு, நம்ம வந்து திருதராஷ்டிரன் இன்னும் அஞ்சு நாள்ல என்ன பின்னாடி சொல்ல போறாரு, அஞ்சு நாள்ல அவருக்கு வந்து உசுறு போறதுன்னு அத முதல்லயே சொல்லிவிட்டா, இவன் மயங்கி விழுந்துட்டான்னா என்ன பண்றதுங்கிறதுக்காக, அந்த முதல்ல சோகத்தை தணிக்கிறதுக்காக நீ வந்து வருத்தப்படாதான்னு ஆரம்பிக்கிறாரா நாரதர் அப்படி சொல்றாரு அது ஸ்ரீதர சுவாமி. ஆதோ ஏவ முதல்லயே யதாவிருத்த கதனே, என்ன நடக்க போறதோ அல்லது என்ன நடந்ததோங்கிறத சொல்லிவிட்டோம்னா சோகேன மூர்ச்சிதா பதையத்து, சோகத்தினால அப்படியே மயங்கி விழுந்துட போறானேங்கிறதுனால பிரதமம் தாவது முதல்ல சோகம் உபசமயத்தி, அந்த சோகத்தை வந்து அடக்கிறார் நாரதர். இதெல்லாம் ஒரு கான்வர்சேஷனுடைய ஒரு இது. சனத்குமாரர்கள் எப்படி நாரதருக்கு வந்து அட்வைஸ் பண்ணாலோ முதல்ல அந்த மகாத்மியத்துல பார்த்தோம், எதுக்கு நீ வருத்தப்படுற, என்னமோ கவலையா இருக்கியே, நோ கவலைப்படாத முதல்ல அப்படிங்கறத ஆரம்பிக்கிறோம் இல்லையோ, அதுதான் ஒரு ஒருத்தர் வந்து துக்கத்துல இருக்கிறவாளுக்கு முதல்ல நீ எதுவும் கவலைப்படாத, எல்லாம் ஃபைன் அப்படின்னு சொல்றதுலதான் இருக்கு. கஞ்சன மா சுச்சகா மா அசோச்சகா, சோ அந்த அசோச்சகங்கிறது தான் வந்து மா சுச்சகான்னுட்டும் அந்த அகாரம் போயிடுறது இந்த இடத்துல, அது கிராமர் பாயிண்ட் அது. சோ கஞ்சன மா சுச்சகான, எதை பார்த்தும் நீ வந்து வருத்தப்படணுங்கிற அவசியம் இல்ல, ந கேவலம் தானேவ, அவர்களுக்கு மாத்திரம் இல்ல, எது எஸ்மாத் காரணாது ஈஸ்வர அதீனம் ஜெகத்து, அவர்கள் மாத்திரம் ஈஸ்வரனுடைய அதீனத்துல இல்ல, இந்த உலகமே ஈஸ்வரனுடைய அதீனத்துல இருக்கு. லோகாஹா ச பாலாஹா எஸ்ய இமே வஹந்தி பலிம் ஈஷிதுஹு சஹ சம்யுனக்தி பூதானி சயேவ வினுய வியுனக்தி ச, யார் யாரோட சம்பந்தப்படணும், யார் யாருட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம தீர்மானம் பண்ணல, ஈஷிதுஹு வசம், ஈசனாக இருக்கக்கூடிய அந்த ஆளுமைத்தனம் கொண்டவனான அந்த ஈஸ்வரனுடைய ஒரு வசத்துல இருக்கு. லோகாஹா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷர்கள் ஜீவராசிகள், மனுஷர்கள்ல ஜீவராசிகள் அத்தனை பேரும் சபாலாகாங்கிறார், சபாலாகான இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய லோகபாலர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா ஜீவராசிகளுமே எஸ்ய பலிம் வஹந்தி, எஸ்ய எந்த ஈஷிதுஹு ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பகவானுக்கு இமே லோகாக சபாலாக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் லோகபாலர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு சகல ஜீவராசிகளும் எந்த எஸ்ய ஈஷிதுஹு ஈஸ்வரனுடைய பலிம் வஹந்தி, அவனுக்குண்டான ஒரு ஒரு பலிங்கிறச்சு இந்த இடத்துல அவனுக்கு வந்து தேவையான விஷயங்களை தான், அவனுக்கு என்ன வேணுமோ அதை தான் பண்ணிட்டு இருக்கான், அவர் அவனுக்கு அவன் என்ன தீர்மானம் பண்றானோ அதை தான் இவாளும் செயல்படுறான், அதுக்கு மேல வேற கிடையாது இவாளுக்கு தனியா ஒரு சுவாதந்திரம்ங்கிறது கிடையாது. சஹா அந்த இடத்துல சஹாங்கிறச்சு ஈஸ்வரா, ஈஸ்வரா ஏவ சம்யுனக்தி சம்யோஜயதி சேர்க்கறான், வியுனக்தி வியோஜயதி, இதுக்கு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் கொடுக்க போறார் பின்னாடி. யதா காவஹ நசி புரோதாஹ தந்த்யாம் பத்தாஸ்ச தாமபிஹி வாக் தந்த்யாம் நாமபிஹி பத்தாஹ வஹந்தி பலிம் ஈஷிதுஹு, மாட வந்து இது மூக்குல அவைகளுக்கு வந்து தொலைச்சு ஒரு கயத்தை போட்டு அந்த ஒரு நீட்டமா இருக்கக்கூடிய அந்த மூக்னாங்கயரை வச்சுட்டுதான் ஒரு சுவாமி அதுக்கு வந்து ஒரு பலிம் வகத்தின அந்த சுவாமியினுடைய பலியை ஏற்றுக்கொண்டு செல்கிறார்கள், அவனுடைய பணியை செலுத்துவதற்காக இந்த மாட்டுக்கு வந்து மூக்குல ஒரு கயரை கட்டி பண்றோம். சோ ஒரு சுவாமி இருக்கான்,
அவன் வந்து அந்த கயத்தை வந்து பிடிச்சிட்டு இருக்கான். அவனுடைய அதீனத்துல இந்த கயர் இருக்கு. இந்த கயிறு எங்க கட்டப்பட்டிருக்குன்னா அந்த மாட்டினுடைய ஒரு மூக்கணாங்கயிறு மாதிரி அந்த மூக்கல அதை போட்டு கட்டப்பட்டிருக்கு. அப்போ அந்த மாடு போகிற வழி எப்படின்னா இவனுடைய ஒரு ஒரு பலிய வக ஏத்துண்டு போகிறதுனால இவனுடைய பாரத்தை வகிப்பதற்காக அந்த மாடு கட்டப்பட்டிருக்குங்கிறதுனால இவன் எந்த எந்த இடத்துல எல்லாம் அந்த மாட்டை போக சொல்றானோ அந்த வழியில அது போக போறது. அதே போல வாக்குங்கிற வாக்குங்கிறச்சு இந்த இடத்துல வந்து ஸ்ருதி ஸ்ருதிங்கிற ஒரு வேதம்ங்கிற ஒரு ஒரு கயறு அந்த கயறுனால கட்டப்பட்டவர்களாக இந்த ஜீவராசிகள் சகலமான பேரும் அந்த ஈசி துகு பலிம் வகந்தி ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய பகவானின் செயலை நடத்தி கொண்டு போகிறார்கள். அவனுடைய பணியை செய்வதற்காக தான் இங்க ஒவ்வொருத்தரும் இருக்கிறார்கள். அதனால யதா எவ்வாறு காவக பலிவர்தாக எருது பசுமாடு இல்ல இங்க எருது. சோ எப்படி ஆக்ஸ் இருக்கே அந்த அது வந்து நசி நாசிகாயாம் மூக்குல புரோதாகா புரோதாகான தொலைக்கப்பட்டவைகளாக தந்தியாம் தாமபிகி தந்தியாம் தீர்க்கமான ஒரு நீட்டமான ஒரு கயறு அந்த தாமபிகி கயிற்றுகளினால் பத்தாகா கட்டப்பட்டவர்களாக சுவாமினகா பலிம் பகந்தி தன்னை வந்து ஓட்டின் போற அந்த ஆளுனுடைய பலிம் பகந்தி அந்த ஒரு அவனுடைய பாரத்தை வகிக்கின்றனவர்களோ அந்த எருதுகள். அதே போல ததா ஏவமேவ வாக் தந்தியாம் அப்படிங்கிறச்சு ஸ்ருதி வேதத்தினு வேதம் எனும் ஒரு கயிற்று. அதுக்கு வந்து வாக் தந்தியாமங்கிறதுக்கு எப்படி போடுறாருன்னா கர்த்தவ்ய அகர்த்தவ்ய விதாயக வேத லட்சணாயாம் அந்த வேதத்தில் இருக்கக்கூடியது கர்த்தவ்யம் அகர்த்தவ்யம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற விஷயங்கள் சொல்லியிருக்கக்கூடிய வேதம். அந்த வேதம் எனும் வாக்கில் வாக்கான ஒரு ஒரு கயிற்றில் நாமபிகி அந்த பெயர்கள் பலவிதமான பெயர்கள் நமக்கு நாமன்கிளேச்சர் வருதோ இல்லையோ பிராமணஹா பிரம்மச்சாரி இத்தியாதி வர்ணாசிரம லட்சணைஹி பத்தாக. எப்படி நமக்கும் வேதத்துக்கும் என்ன சம்பந்தம்? வேதத்து வேதத்தினால நம்ம வந்து எதை வைத்து கொண்டு எந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல நமக்கும் வேதத்துக்கும் கனெக்ஷன்னா நமக்குன்னு ஒரு பொசிஷனை கொடுக்குற ஒரு வர்ணத்தை கொடுக்குற ஒரு ஆசிரமத்தை கொடுக்குற அந்த வர்ணத்துக்கு ஏத்த மாதிரி தர்மங்கள் ஆசிரமத்துக்கு ஏத்த மாதிரி தர்மங்கள் அந்த செய்ய வேண்டும் செய்ய வேண்டாம் இந்த விஷயங்கள் எல்லாம் வேதத்துல இருக்கு. நம்மளுடைய வர்ணாசிரமத்தை பொறுத்து அதுக்கு உண்டான குணகர்ம விபாகசாக தானே அந்த குணமும் கர்மமும் அதுக்கு ஏத்த மாதிரி என்ன இருக்குங்கிறத வேதம் சொல்றது. இந்த வர்ணாசிரமத்தை வைத்துக் கொண்டு நம்மள நம் நாம் கட்டப்பட்டிருக்கோம் அந்த வேதத்துடன். அது யாரு பண்றான் எதுக்காக பண்றான்னா பரமேஸ்வரஸ்ய பலிம் தேன பிரேரிதாக அந்த பரமேஸ்வரனால பிரேரணை தூண்டப்பட்டவர்களாக நாம் அவனுடைய பலியை வகிக்கிறோம்னா அவனுடைய பாரத்தை வகிக்கிறோம்னா என்ன அவனுக்கு தூக்க முடியல நம்ம வகிச்சுட்டு இருக்கோங்கிறது கிடையாது. அவன் பணி காப்பது அதுதான் நமக்கு வந்து வேலை. இங்க அந்த பகவானுடைய ஒரு பணிக்காக அந்த சேவைக்காக இங்க பிறந்திருக்கோம் நம்ம அப்படிங்கிறது தெரியுது. வேற நீ வந்து நீ என்னமோ நான் ஐயோ நான் பாத்துக்கிறேன் என்னோட பெரியப்பாவ அவ நான் இல்லாத என்ன பண்ண போறா அந்தஹா அப்படி எப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. வயசாயிடுத்து விருத்தகா அந்தஹா பிரஜா சக்ஷுகு என்னெல்லாமோ சொன்னாரு என்ன பண்ணுவாவா பாவம் தான். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோ நீங்கிறார் பகவான் நம்மள வந்து இந்த வேதம் இந்த கர்த்தவியம் அகர்த்தவியம் தர்மம்ங்கிற ஒரு கயத்தை வச்சு நம்மளை கட்டி போட்டிருக்கான். அவன் இழுக்கிற இழுப்புக்கு நம்ம போகணும். நம்மளுடைய வேலையே அவன் பணி ஆற்றுவது அவ்வளவுதான். அதுக்கு அதை வந்து தீர்மானமா வச்சுக்கோ நீ முதல்லன்னு ஆரம்பிக்கிறான். யதா காவஹா நசி புரோதாஹா தந்தியாம் பத்தாஸ்ச தாமபிஹி வாக் தந்தியாம் நாமபிஹி பத்தாக வஹந்தி பலிம் ஈசிதுகு அந்த ஈஸ்வரனான அந்தரியாமியா இருக்கக்கூடிய இவனை நம்ம வந்து நம்மளுடைய தூண்டுதலுக்குன்னு நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடியவனை தான் வந்து அவனுடைய ஒரு ஒரு காரியத்தை நம்ம வந்து செய்வதற்காக இருக்கும் இந்த உலகத்துல. இன்னொன்னு அப்ப நமக்கு வந்து சுவாதந்திரியம் இருக்கா இல்லையான்னா ஏதோ சில பேரோட நம்ம சேர்றோம் சில பேரோட சேர்க்க வருது தெரியாத நமக்கு வந்து யாரோ ஒருத்தர் திடீர்னு பார்த்த உடனே ஆஹா நன்னா இருக்கு இவளோட நம்ம வந்து நிறைய தொடர்பு வச்சுக்கலாமே அப்படின்னு தோன்றது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருது திடீர்னு. இல்ல திடீர்னு ஒருத்தரை பார்த்த உடனே என்னமோ சரியில்லை சார் நான் வந்து அவளோட கட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறோம். எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறது? சம்யோக விகமோ இதுவும் அவனுடைய வேலைங்கிறத சொல்றேன். யதா கிரீடா உபஸ்கராணாம் கிரீடோபஸ்கராணாம் சம்யோக விகமோ இஹ இச்சையா கிரீடித்துகு சியாதாம் ததைவ ஈசேச்சையா நிறாம்
எதா எவ்வாறு ஒரு குழந்தைட்ட ஒரு நாலு பொருளை கொடுக்கறோம், இந்த இந்த மரத்துல சில பொம்மையெல்லாம் கொடுக்கறோம். இங்க வந்து அழகா ஸ்ரீதர சுவாமி சொல்றாரு, ஏன்னா சில சமயம் புரியாது, தாரு ரச்சிதா மேஷாதீனாம்ங்கிறார். இந்த செம்மறி ஆடு, மேஷங்கிறது ஆடு, செம்மறி ஆடெல்லாம் வந்து தாரு ரச்சிதம், வுட்டன் டாய்ஸ் இருக்கும் இல்லையோ, அந்த டாய்ஸ் எல்லாம் வந்து இந்த குழந்தைகிட்ட கொடுத்தோம்னா ஏதோ ஒரு டாய், ஒரு புலி இருக்கும், சிங்கம் இருக்கும், ஒரு எலி இருக்கும், இந்த சிங்கமும் எலியும் சேர்த்து வைக்கும் அது. இதுதான் அது ரெண்டும் சேரவே சேராதுறான்னு நம்ம குழந்தைகிட்ட என்ன நம்ம லாஜிக் வந்து சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணா கூட அதுக்கு புரிய போறது இல்ல. அது அப்படிதான், அது ரெண்டும் தான் இங்க இருக்கணும்னு அது தீர்மானமா நமக்கு சொல்லும். அந்த மாதிரி குழந்தைகள் விளையாடும், அது மாதிரி பகவான் விளையாடுறாங்கிற அதுதான் அங்க. யதா கிரீடா உபஸ்கரானாம், உபஸ்கரானாம் சாதனம், கிரீடா பொருள்கள் இருக்கு வந்து பிரவர்த்தோ பாரதந்திரியம் உக்துவா சம்யோக வியோகயோகோ அப்படி ஆக. பாரதந்திரியம் நமக்கு வந்து சுதந்திரம் இல்லைங்கிறது சொன்ன உடனே அப்ப எப்படி சில இடங்களை சேர்க்கிறான், சில இடத்தை பிரிக்கிறான், சில பேரை பிரிக்கிறான், சில ஜீவராசிகள் சேர்றது, சில ஜீவராசிகள் சேரலையே, ஏன் அப்படி அப்படின்னா கிரீடா உபஸ்கரானாம் சாதனம், விளையாட்டு பொருள்கள் இருக்கே அந்த விளையாட்டு பொருள்களினுடைய சங்கம விகமோ இவ, சங்கம சேர்க்கை விகமோ பிரித்தல். இதை போல் அது யாருடைய இச்சையினால நடக்கிறது அந்த சேர்க்கையும் பிரித்தலும்னா, கிரீடிதுகு இச்சையா, விளையாடுற ஒரு குழந்தை இருக்கே கிரீடிதா, விளையாடும் குழந்தையினுடைய ஆசை பொருட்டு அது சேர்க்கிறது இல்லைன்னா சேர்க்கல. ரெண்டு சிங்கம் இருக்கு, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கேஜ்ல போடுன்னா அது போடாது, அது ஒரு சிங்கத்தை இங்க போடும், இன்னொரு சிங்கம் உனக்குன்னு நம்மள்கிட்ட தரும். அந்த மாதிரி ஒரு குழந்தையினுடைய ஒரு இச்சைக்கு ஏத்த மாதிரி விளையாட்டு பொருள்களை சேர்க்கவும் சேர்க்கும், பிரிக்கவும் பிரிக்கும். ததைவ, அதே போல இந்த சம்யோக விகமோ இஹ சாத்தாமங்கிறச்சு, இங்க இந்த ஒரு உலகத்தில் பூமியில் சம்யோக விகமோ சாத்தாம், சேர்க்கையும் பிரிவும் ஏற்படும். ததைவ, அதே போல ஈச இச்சையா, ஈஸ்வரனுடைய ஒரு விருப்பத்தின் பொருட்டு, விருப்பத்தினால் நிருணாம் மனுஷியர்களினுடைய சம்யோக விகமோ சாத்தாம், சேர்க்கையும் பிரிவும் ஏற்படும். என் மன்யசே த்ருவம் லோகம் அத்ருவம் வா நச்ச உபயம் சர்வதா நகி சோச்சியாகாதே ஸ்னேகாத் அந்யத்ர மோகஜாத். மோகத்தினால ஏற்படக்கூடிய ஸ்னேகம் இதை காட்டிலும் வேறு ஒன்று இல்லை. இந்த விஷயத்தை மாத்திரம் தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். மூல காரணமா இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தினாலதான் நமக்கு வந்து வருத்தம் வரணுமே தவிர வேற எந்த விஷயத்தை வச்சுக்கொண்டு நீ வந்து வருத்தப்படணுங்கிற அவசியம் இல்லை. சர்வதா எப்பொழுதும் நகி சோச்சியாக வருத்தப்படாத, அதாவது தே ந சோச்சியாகாங்கிறச்சே, தே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அத்தனை பேருமே ந சோச்சியாகா, அவர்களை கண்டு நம்ம வந்து வருத்தப்படணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. சோச்சியாகான சோச்சித்தும் யோக்யாகா, எனக்கு வருத்தத்துக்கு ஒரு உகந்தவைகள் அல்ல அப்படின்னு சொல்ற. சோ ஈஸ்வர அதீனத்வாது, ஏன்னா இந்த முதல் லைன் வந்து வியாக்கியானத்தை பார்த்தாதான் புரிய போறது, எது த்ருவம் மன்யசே எது அத்ருவம் மன்யசே எதுவா உபயம் ந உபயம் இப்படின்னு நாலு பட்சமா எடுக்க போறார் அந்த முதல் லைன். எப்படி நீ நினைச்சாலுமே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனுஷாள் வந்து ஐயோ பாவம்னு நீ நினைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது தான் பாயிண்ட் நமக்கு. ஏன்னா மோகத்தினால உண்டாகக்கூடிய ஸ்னேகம்ங்கிறது ஒண்டிதான் சோகத்துக்கு காரணமே தவிர அஜ்ஞானம் அது மூலமாக இருக்கு. அந்த ஸ்னேகத்துக்கு மூலம் என்ன? அஜ்ஞானம். அஜ்ஞானம் ஏன் இருக்குன்னு நீ வருத்தப்படணுமே தவிர திருதராஷ்டிரர் ஏர் கிளம்பினாருங்கிறது நீ வருத்தப்படணுங்கிற அவசியமே இல்லைங்கிற. இங்க ஜீவராசிகளை பொறுத்தவரையில் நீ வந்து கவலைப்படாத, ஏன் எனக்கு அஜ்ஞானம் இருக்கு, இந்த அஜ்ஞானம் தானே வந்து இந்த ஸ்னேகத்துக்கு காரணம், இந்த ஸ்னேகத்தினாலதானே நான் திருதராஷ்டிரர் எங்க போனாருன்னு நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற அந்த மூல காரணமா இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை பத்தி நீ வருத்தப்படுதுன்னு கேட்க சொல்ற நாரதர். எது மன்யசே த்ருவம், இப்ப வியாக்கியானத்தை பார்ப்போம். ஈஸ்வர அதீனத்வாது ந சோகா காரியா இது உக்தம், எல்லாம் சகலமும் ஈஸ்வரனுடைய அதீனத்துல இருக்கிறச்சே நீ எனத்துக்கு சோகப்படுற, கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லையே, அவன் பாத்துக்கிறான். சோக தத்துவேச்ச விசாரியமானே, சோகத்தினுடைய தத்துவம் என்னன்னு யோசிச்சு பார்த்தோம்னா ஏன் நம்ம வருத்தப்படுறோம் ஒரு ஒரு க்ஷணம் கூட? அதாவது எனக்கு வருத்தமா இருக்கு வருத்தமா இருக்குன்னு வருத்தத்திலேயே நம்ம இருந்துட்டு இருப்போமே தவிர ஏன் எனக்கு வருத்தமா இருக்குங்கிறத பாயிண்ட் நம்ம யோசிக்கிறது கிடையாது. சோக தத்துவே விசாரியமானே,
நிர்விஷயா அயம் சோகா இத்தியாக. நீ யோசிச்சு பார்த்தேன்னு இந்த சோகத்துக்கு வந்து ஒரு விஷயமே இல்லாதையே தேவையில்லாத நீ வந்து வருத்தப்படுறியேன்னு உனக்கு தோணி போயிடும். யோசிச்சு பாரு ஒரு நிமிஷம் அப்படிங்கிறார். சோகத்தினுடைய காரணம் என்ன அப்படின்னு, எது யதி லோகம் ஜனம் த்ருவம், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் அப்படியே சாஸ்வதமா இருக்க போறான்னு நீ நினைச்சேன்னா அதுக்கும் நீ அப்ப வந்து வருத்தப்படணுங்கிற அவசியம் இல்லை. எப்படி சாஸ்வதம் இந்த உலகத்துல இருக்கக்கூடியவர்கள், ஜீவரூபேன, ஜீவனுக்குள்ள உண்மையான ஸ்வரூபமான ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு நீ எல்லாரையும் நீ ஒரே போல நீ நினைச்சேன்னா அந்த ஆத்மஸ்வரூபம்ங்கிற பட்சத்துல த்ருவமாக நித்தியமாக ஒரே ஒரு வஸ்துவாக இருக்கக்கூடிய விஷயம்னு நீ புரிஞ்சுன்ற போற. அப்போ உனக்கு வருத்தப்படணுங்கிற அவசியமே இல்லையே. என்னுள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவும் அதேதான், திருதராஷ்டிரத்துல இருக்கக்கூடிய ஆத்மாவும் அதேதான், உனக்கு பிரச்சனையே கிடையாது. என்ன சோச்சியா? சோ லோகம், லோகம் த்ருவம் மன்யசே சேத்து, உலகத்தை நீ வந்து த்ருவம் நிலை பெற்று இருக்கக்கூடிய இந்த ஜீவராசிகள் அப்படின்னு நீ நினைச்சேன்னா கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தது அத்ருவம் லோகம் எது மன்யசே, ஒருவேளை இந்த லோகத்தை நீ வந்து அத்ருவம் நிலை பெற்று இல்லை நாசத்துடன் கூடினது தேகரூபமா நீ பார்த்தேன்னா, இவரை வந்து ஆத்மஸ்வரூபமா நீ பார்க்கல திருதராஷ்டிரன்னு நீ பார்க்க போறேன்னா நாசம் உற்றவர்னு நீ பார்த்தேன்னா அதுக்கும் நீ வருத்தப்பட வேண்டாமே. ஏன்னா இது வெறும் தேகத்துக்கு தானே நாசம் ஆறுது, ஆத்மஸ்வரூபத்துக்கு நாசம் கிடையாது. பாசவன்சி ஜீர்ணானி யதா விஹாய நராணி கிருண்ணாதி நரோ அபராணி நவானி கிருண்ணாதி நரோபராணி, இன்னொரு ஒரு சரீரத்தை எடுத்துட்டு இந்த ஆத்மா வரப்போறது, நீ ஏன் கவலைப்படுற அதை பத்தி? சோ அதனால நிலைச்சு நிக்க போறான்னு நினைச்சேன்னா அது ஆத்மஸ்வரூபம், அதை பத்தி நீ கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்க போறாருன்னு வச்சுக்கலாம். அதே தேக ரூபத்துல நீ பார்த்து ஐயோ இவர் வந்து அழிஞ்சிட போறாருன்னு நீ நினைச்சேனா, ஆமா அழிய போறாரு, ஆத்மஸ்வரூபம் வேற ஒன்னு எடுத்துக்க போறது, நீ ஏன் கவலைப்படுற? அதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ந த்ருவம் நாபி அத்ருவம், இது ஒரு பட்சம். இந்த ந த்ருவம் நாபி அத்ருவம்ங்கிறச்சு அநிர்வச்சனீயமா இருக்கக்கூடிய இந்த மித்யாஸ்வரூபமா இருக்கக்கூடிய மாயா, இருக்கிற விவகாரம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அது நிலைச்சு நின்று இருக்கு, விவகாரம் அதோட கனெக்ஷன் போயிடுத்து வச்சுக்கோங்க, அப்போ அது வந்து மித்யா தானே, அது வந்து அப்போ இல்யூஷன் ஆயிடுறதோ இல்லையோ. ஒரு சுக்தியை பாக்குறோம், அது வந்து தூரக்கேந்து பாக்குறச்சு அது வெள்ளின்னு தோன்றது, வெள்ளின்னு இருக்கிற வரைக்கும் இந்த வெள்ளியை வச்சுட்டு நம்ம வீடு கட்டலாம்னு நம்ம வந்து கோட்டை கட்டிட்டு இருப்போம், கிட்ட போன உடனே அது கிழிஞ்சல்னு தெரியறது, தெரிஞ்ச உடனே அது வந்து அத்ருவம் நாசம் அடைஞ்சுடுத்து. அந்த வெள்ளி இருக்கிற வரைக்கும் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துதா இல்லையா? மனசுல வந்து நான் வந்து பெரிய வீட்டை கட்டலாம் அப்படின்னுட்டு நம்ம வந்து அது வெள்ளின்னு அது விவகாரம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அதுக்குண்டான ஒரு சத்துவம் இருந்தது, அதுக்குண்டான ஒரு நித்தியத்துவம் இருந்தது, நம்ம மனசுல வந்து கோட்டை கட்டின்னு இருந்தோம், கிட்ட போன உடனே அது பொய்யேன்னு ஆயிடுது. இப்ப என்ன, த்ருவமும் இல்லை அத்ருவமும் இல்லை, நிலைச்சும் இல்லை நாசம் அடையவர்தும் இல்லை, எங்க இருந்தது எங்க போச்சு? ஆகையினால் அது மித்யாவா சொல்றோம். ந உபயம், அடுத்தது உபயம்ங்கிறார். இந்த உபயாத்மகம்னு நீ நினைச்சுட்டேன்னா, சோ இந்த உலகத்தை நீ வந்து அப்படி மித்யாரூபமாக பார்த்தேன்னா விவகாரம் பண்ணும் வரையில் அதுக்கு ஒரு சத்தியத்துவத்தை சொல்லி, விவகாரம் இல்லாத போது அதுக்கு வந்து ஒரு ஒரு பொய்யான உருவத்தை சொல்லும் பொழுது அதுக்கு மித்யான ஒரு பெயரை சொல்லி இந்த உலகத்தை நீ மித்யாரூபமாக பார்த்த, ந த்ருவம் நச்ச அத்ருவம்னு நீ பார்த்தேன்னா அதுக்கும் நீ வருத்தப்பட வேண்டாமே. விவகாரம் பண்ற வரைக்கும் திருதராஷ்டிரனுக்கு வந்து ஒரு உண்மை இருக்கு, ஒரு சத்தியத்துவம் இருக்கு, இல்லாத போது ஆயிடுத்து, ஏன் நீ அதுக்கு வருத்தப்படணும்? ஆச்சு. நாலாவது பட்சம் என்ன சொல்றாருன்னா, உபயாத்மகம்ங்கிறச்சு சுத்த பிரம்ம ரூபேன அனிர்வச்சனீயத்வேனவா உபயம் அல்லது சித்து ஜடாம்சம், சுத்த பிரம்மஸ்வரூபமா நீ பார்த்தேன்னா ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மஸ்வரூபம் த்ருவம், காரியரூபமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மஸ்வரூபம் ஜகத்து அது அத்ருவம், ஆனா அதுவும் இந்த ஒரு பூமி தான், இந்த இந்த ஆதாரபூதமான பிரம்மஸ்வரூபம் தான். எப்படி வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சத்காரியவாதம், அவளுக்கு என்ன ஒரு நாராயணர் இருக்காரோ அவருக்கும் சத்தியத்துவம் உண்டு, அவர்டேர்ந்து வரக்கூடிய இந்த ஜகத்து அவருடைய காரியபூதமா இருக்கக்கூடிய இந்த ஜகத்து அதுக்கும் ஒரு சத்தியத்துவம் உண்டு, அதனால சத்காரியவாதம் அவளுக்கு, ரெண்டுமே உபயாத்மகமா இருக்கு, அதுல வந்து என்னென்னலாம் தோற்றங்களோ தோற்றமாக இருக்கக்கூடியதெல்லாம் அழிஞ்சிடும், ஆனா மிருத்திகேத்தியவ சத்தியம், அந்த மிருத்தாக இருக்கக்கூடிய விஷயமும் உங்களுக்கு உபயோகப்படுறது, அந்த மண்ணு வந்து ஒரு பானையா மாறி அந்த பானையில நம்ம தண்ணி தூக்குறோம், என்ன தண்ணி தூக்க முடியலையா? என்ன
தண்ணி தூக்க முடியறது அந்த பானையில. அப்ப ரெண்டுமே சத்தியம், உபயரூபமா. ஆனா பானை உடையமும் உடையறது, அதுக்கு நாசத்தையும் பாக்குறோம், அதனால அதுக்கு அத்ரூபமாகவும் நம்ம பாக்குறோம். உபய ரூபமாக இருக்கிறச்சே சர்வதா சதுர்ஷு பக்ஷேஷு தே பித்ராதயா ந சோச்சியாக. பாயிண்ட் என்ன, நாலு பட்சம் எடுத்துட்டாலும் நமக்கு இது பிரச்சனை இல்லை, நீ வந்து கவலைப்படவே வேண்டாம். என்னத்துக்காக உங்க அப்பா பத்தி கவலைப்படுற, திருதராஷ்டிரன் காந்தாரிய பத்தி அப்படிங்கிற. இது வந்து எந்த வாதத்தை எடுத்துட்டாலும் உங்களுக்கு இது ஃபிட் ஆகுங்கிறதும் இன்னொன்னு பாயிண்ட். எப்படின்னா, இந்த உலகமே துருவம், நிலைச்சு இருக்கக்கூடியதுன்னு சாங்கியன் சொல்றான். இந்த உலகமே அத்ருவம் அப்படின்னு பௌத்தன் சொல்றான். சர்வம் அனித்யம் கிருதகத்வாத்துங்கிற மாத்தியமிக பௌத்தன் எடுத்தோம்னா, ந ஆசீத் ந அஸ்தி ந பவிஷ்யத்தின்னு சொல்லி, ந துருவம் நச்ச அத்ருவம்னு மாத்தியமிக பௌத்தன் சொல்றான். அதே உபயாத்மகம்னு சொல்றச்சே நையாயிகன். பரமாணு ரூபமா பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நித்தியம், காரிய ரூபமா இருக்கக்கூடியது அனித்யம்னு நையாயிகன் சொல்றான். நாலு மதத்துப்படியும் நீ எந்த மதத்தை வேணாலும் அனுசரிச்சுக்கோ, எந்த மதத்தை எடுத்துட்டாலுமே இப்ப என்ன ஆயிடுறது, இந்த இவர்களை வந்து நீ இவர்களை பொறுத்து உனக்கு வந்து ஒரு துக்கம் வரணுங்கிற அவசியம் இல்லை. ஏனென்றால் மோகஜாத்து ஸ்னேகாத்து அந்நியத்ர ந கிமபி சோச்சியம் வஸ்து அஸ்தி. ஸ்னேகா ஏவ கேவலம் சோகஹேதுஹு சகாச்ச ஸ்னேகா. ஸ்னேகம் தான் நமக்கு சோகத்தினுடைய காரணம். அந்த ஸ்னேகத்துக்கு காரணம் என்னன்னா அஜ்ஞான மூலகா, அஜ்ஞானத்தை மூலமாக கொண்டது அந்த ஸ்னேகம். மோகஜாத்து ஸ்னேகாத்து அந்யத்ர, இதை காட்டிலும் வேறு ஒரு விஷயத்தை மனசுல வச்சுட்டு நீங்க வந்து வருத்தப்படணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் கடுமையான வேதாந்தம். தஸ்மாத் ஜஹி அங்க வைக்லவியம் அஜ்ஞான கிருதம் ஆத்மனஹா கதம் து அநாதாக கிருபணாக வர்த்தேரன்னு தே ச மாம் வினா. ஆகையினால யோ பாவம் திருதராஷ்டிரன்லாம் நான் இல்லாத எப்படி இருப்பர் அப்படின்னு நீ வந்து யோசிக்காதேங்கிற, அத முதல்ல விட்டுடு. ஹே அங்க அங்க அப்படின்னு இவர யுதிஷ்டர அட்ரஸ் பண்றாரு. அங்க அங்கங்கிறது தன்னுடைய அங்கமா பாக்குறது. என்னை காட்டிலும் நீ வந்து வேறுபட்டவன் இல்ல, அதனால நான் உனக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றது. ஹே அங்க தஸ்மாத்து அந்த காரணத்தினால, இந்த பகவானை காட்டிலும் வேற ஒண்ணுமே இல்ல, எந்த விஷயமாக நீ பார்த்தாலும் பிரம்மஸ்வரூபமாக நீ இந்த உலகத்தையே நீ பார்த்தேன்னா கூட திருதராஷ்டிரனுக்காக நீ வந்து வருத்தப்படணுங்கிற அவசியம் இல்ல. வைக்லவ்யம் விகலதா, ஒரு மனசுல இருக்கக்கூடிய அந்த வியாக்குலம், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கே உனக்கு, அந்த கன்ஃபியூஷனை நீ வந்து விட்டுடு. ஏன்னா அஜ்ஞான கிருதம் வைக்லவ்யம், அஜ்ஞானத்தினால ஏற்படக்கூடிய ஒரு வைக்லவ்யம், ஒரு கன்ஃபியூஷன் உன் மனசுல இருக்கு, டெல்யூஷன் இருக்கு உன்னுடைய மனசுல. அப்படிப்பட்ட ஆத்மனஹா அஜ்ஞான கிருதம் வைக்லவ்யம், உனக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஒரு மோகத்தை ஜஹி விட்டுவிடு. அது எந்த விதமான மோகம்ங்கிறத அடுத்த லைன்ல சொல்றார். கதம் து அநாதா கிருபணாக வர்த்தேரன் தேஜ மாம் வினா. கிருபணாக, ரொம்ப தைன்யமான ஒரு நிலைமையில இருக்கக்கூடியவர், விருத்தா ஒரு பெண்ணு இப்படி இருக்கக்கூடியவர்கள், அநாதாக யாரும் அவளை பார்த்துக்கிறதுக்கு இல்லாத மனுஷியர்கள் அப்படின்னு, மாம் வினா என்னை விட்டுட்டு, என்னை தவிர, தே வர்த்தேரன்னு கதம் வர்த்தேரன்னு, அவர்கள் எவ்வாறு இது காலக்ஷேபம் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு அஜ்ஞானத்தை விட்டுவிடு ஜஹி. கால கர்ம குணாதீனஹா தேஹஹா அயம் பஞ்சபௌதிகஹா கதம் அன்யான்ஸ்து கோபாயேத்து சர்பக்ரஸ்தோ யதா பரம். அதுல வந்து இந்த தேகத்தினால தேகமானது, திருதராஷ்டிரன் யுதிஷ்டிரருக்கு வந்து திருதராஷ்டிரன் விருத்தன் அவர் காந்தாரி இவர்களெல்லாம் அநாதாக கிருபணாகங்கிற ஒரு ஐடியாவை வச்சுட்டு தானே அவருக்கு, அப்போ எல்லாமே தேகத்தினுடைய ஒரு ஒரு விஷயத்தை வச்சுட்டு தானே பாக்குறார். அவர் ஆத்மஸ்வரூபமா பார்க்கலையே யுதிஷ்டிரன். சோ இந்த தேகம் எப்பேற்பட்ட தேகம்ங்கிறதுக்கு நாரதர் சொல்றார், தேகா அயம், இந்த சரீரம்ங்கிறது எப்படி இருக்குன்னா, பஞ்சபூதிகா அஞ்சு பூதங்களினால் ஆனது இந்த சரீரம். கால கர்ம குண அதீனகா, மூன்று விஷயங்களுக்கு அதீனமா இருக்கு. காலகா, இந்த காலம்ங்கிறது ஒரு டைம், எந்த டைம்ல அந்த சத்வரஜ ஸ்தமோ ஆத்மகமான குணங்களினுடைய ஒரு ஒரு மாறுதல்கள் ஏற்படுங்கிறத பொறுத்து இருக்கு.
அந்த ஒரு டைத்துலதான் நமக்கு வந்து ஜென்மாங்கிறது ஏற்பட போறது. சோ இந்த தேகம்ங்கிறது அந்த சத்வரஜஸ்தமோ ஆத்மகமான குணங்களினுடைய ஒரு சரியான டயத்துக்கு ஏத்த மாதிரி இந்த டயத்துல நீ பறக்கிற, இந்த டயத்துல வளர்ற, இந்த டயத்துல படிக்கிற, இந்த டயத்துல வந்து மரணம் அடையிற, இப்படி நமக்கு வந்து ஒரு டைம் பவுண்டா இருக்கு இந்த தேகம்ங்கிறது. கர்மா கர்மாங்கிறச்சு நம்ம வந்து மீன் மாதிரி இதுல தண்ணியில வாழ முடியாது. நம்மளுடைய செயலு, நம்மளுடைய கர்மா, அந்த கர்மாவுக்கு ஏத்த மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் ஜென்மா நமக்கு வருது. அந்த கர்மா நமக்கு நிமித்தமா போறது. கர்மா காரணமாக தான் நம்ம ஒரு ஜென்மாவை எடுக்கிறோம். சோ காலகாங்கிறது எப்படின்னா குணக்ஷோபா. சோ தத்ரதூ தத்ர தேகதா தேஷாம் விருத்திஹி ஏதது தாவது நாஸ்திங்கிறதுக்கு சொல்ற. கதம் மாம் வினா தே வர்த்தேரன்னு முந்தின ஸ்லோகத்துல சொல்றாரு, நான் இல்லாத இவா எப்படி இருந்துருவான்னா, ஒன்ன வச்சுட்டு இவா இல்ல, அதை புரிஞ்சுக்கோ. நீ இவாளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற, ஒன்னாலதான் இவர்களுக்கு வந்து ஒரு உயிர் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் ஒரு தப்பான எண்ணம் வச்சுக்காத. அவரவர்களினுடைய ஒரு ஜென்மாவுக்கு ஏத்த மாதிரி அவரவர்கள் ஒரு பிறக்கிறார்கள், இருக்கிறார்கள், இறக்கிறார்கள். சோ அவரவர்களுடைய இந்த தேகமானது பஞ்சபௌத்திகமான ஒரு தேகம். கால கர்ம குண அதீனஹாங்கிறச்சே காலஹாங்கிறது குணக்ஷோபக்கா. சத்வரஜஸ்தமசனுடைய ஒரு க்ஷோபம், ஒரு மாறுதல் ஏற்படுறதுனால அந்த டயத்துல நமக்கு வந்து ஜென்மாங்கிறது ஏற்படுறது. அந்த ஜென்மாவுக்கு நிமித்தமா இருக்கக்கூடியது நம்ம செய்த கர்மாக்கள். முன்னாடி நம்ம என்னென்னலாம் கர்மாக்கள் பண்ணிருக்கோமோ அதனுடைய பிராரப்தம் ஏற்படும் பொழுது அந்த பிராரப்தத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப இது வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த நிமித்தமாக நம்ம ஜென்மாவை எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த சத்வரஜஸ்தமோ குணங்கள் இருக்கே அது உபாதான காரணமா ஆயிடுறது. அதுக்கு மேல தது அதீனகா, இந்த மூணுத்துக்கும் அதீனமாக இருக்கக்கூடியது கால கர்ம குணம். இவைகளுக்கு அதீனமாக அஞ்சு பூதங்களை வைத்துக் கொண்டு ஜடஸ்வரூபமாக இருக்கக்கூடியது தத்விபாகே நாசவானு. ஆகையினால ஜடஸ்வரூபமா இருக்கக்கூடிய இந்த தேகம் அதுக்கு அழிவை கொண்டதாக இருக்கு, அழிவுற்றது இல்லையா. கதம் அந்யான்ஸ்து கோபாயேத்து. இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு தேகத்தை நீ வச்சுட்டு இருக்க யுதிஷ்டரா, இதை வச்சுட்டு இன்னொருத்தனை ரட்சிக்கிறேங்கிறியா? காலத்தினால கட்டுப்பட்டது, உன் கர்மாவனால உன் தேகம் கட்டுப்பட்டது, உன்னுடைய குணங்கள்னால கட்டுப்பட்டது, சத்வரஜஸ்தமோ ஆத்மகமான குணங்கள், பஞ்சபூதங்கள்னால ஆன ஒரு ஜட சரீரத்தை வச்சுண்டு எப்படி நீ இன்னொருத்தனை நீ வந்து காப்பாத்த போற? கதம் அந்யான்ஸ்து கோபாயேத்து. எப்படி இருக்கன்னா, சர்பகிரஸ்தா அஜகர கிலிதா யதா அந்யம் ந ரக்ஷதி தத்வது. சர்பகிரஸ்தா யதா பரம், சர்பரம் இன்னொருவனை ஒரு ஒரு அந்த ஒரு மலப்பாம்பனுடைய வாயில மாட்டின்ட்டு இருக்கு ஒரு ஒரு ஜந்து. அந்த ஜந்து இன்னொரு ஜந்துவை வந்து ரட்சிக்க முடியுமோ அந்த சமயத்துல? அது மாதிரி நம்ம வந்து அந்த அந்த மலப்பாம்பனுடைய வாயுங்கிறது இங்க என்னன்னா அஞ்ஞானம். காலம் கர்மா குணம் அப்படிங்கிற ஒரு தேகம் இருக்கே, அந்த தேகம் தான் மலப்பாம்பு. அந்த ஒரு மலப்பாம்பனுடைய பிடியில நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம், எப்படி இன்னொருத்தர ரட்சிக்க முடியும்னு கேக்குறேன். அதனால என்ன விட்டா இவாளுக்கு வேற யாரும் கிடையாதே, இவ எங்க தவிக்கிறாளோன்னு நீ நினைக்க வேண்டான்னு முதல்ல ஆரம்பிக்கிறேன். அஹஸ்தானி சஹஸ்தானாம் அபாதானி சதுஷ்பதாம் பல்லூனி தத்ர மகதாம் ஜீவோ ஜீவசிய ஜீவனம். ஒருத்த இன்னொருத்தனுக்கு ஆகாரமா ஆகறான் இந்த உலகத்துல. அந்த மாதிரி உலகத்துல போய் நீ வந்து என்னத்தை யார நீ வந்து ரட்சிக்க போற? ஃபியூட்டிலிட்டிய காமிக்கிறார் இந்த உலகத்துல. நான் என்னமோ நான் தான் வந்து குழந்தைகளை அப்படியே பாத்துக்கிறேன் ஆக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு அந்த அகம் மமத்தை இருக்கு பாருங்கோ, அதனுடைய ஒரு ஃபியூட்டிலிட்டியே இங்க காமிக்கிறார். அதாவது கர்மாவனுடைய வசத்தினால பறக்கிறது, கர்மாவனுடைய வசத்தினால இருக்கு, அதனுடைய ஒரு 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 தலையில இருக்குன்னா அந்த ஃபேட் டிட்டர்மின் பண்றது அதனுடைய ஒரு லைஃப. நம்ம ஒண்ணும் பண்ணல. அரக்ஷிதா திஷ்டதி தெய்வ ரக்ஷிதம்பர் சுரக்ஷிதா நஷ்யதி. என்ன ஒண்ணு எனக்கு அந்த லாஸ்ட் லைன் மறந்து விடுது. சோ அரக்ஷிதா திஷ்டதி தெய்வ ரக்ஷிதம். காட்டுல வந்து ரட்சிக்காமல் இருக்கச்சே கூட தெய்வத்தினால ரட்சிக்கப்பட்டதாக அந்த குழந்தை இருக்கும், உயிரோட இருக்கும். வீட்டிலேயே நம்ம வந்து ரட்சணை பண்ணி என்னதான் ட்ரை பண்ணி நம்ம வந்து காப்பாத்த ட்ரை பண்ணா கூட அந்த குழந்தை போகணும்னு இருந்ததுன்னா போயிட போறது. அதுதான் லைஃப். இங்க வந்து அதுக்கு சொல்றார், ஜீவஹா ஒரு ஜீவன் மகதாம் ஜீவனம், பெருசா இருக்கக்கூடிய இந்த ஃபுட் செயினை பத்தி சொல்றாரு. இங்க
பெரிய ஜீவன ஜீவராசி இருந்ததுன்னா சின்ன ஜீவராசியை சாப்பிடுறதுங்கிறது இயற்கை, அதுதான் அதனுடைய ஒரு சுபாவம். அதே போல ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை அடிக்கிறான், இன்னொரு ஜீவனுக்கு ஆகாரமா போகிறாங்கிறது இயற்கை, அது இயல்பு. அந்த ஃபுட் செயினுடைய ஒரு விவகாரம் இப்படி இருக்கு. எப்படின்னா அஹஸ்தானி, ஹஸ்தம் இல்லாத கைகளே இல்லாத ஒரு ஜந்துக்கள், அது என்னன்னா பசுவாதீனி. இது வந்து ஈஸ்வரேன விஹிதா விருத்திஹி சர்வதா சுலபா ஏவ, ஈஸ்வரனால விதிக்கப்பட்ட ஒரு விருத்தி, அது நடந்துட்டு இருக்கு உலகத்துல. இந்த ஃபுட் செயின்ங்கிறது ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. அது எப்படி இருக்கு? அஹஸ்தானி, பசு முதலியவைகள் கைகள் கிடையாது அந்த பசுக்கள், அதுக்கப்புறம் அபாதானி கால்கள் இல்லாதவைகள், அது திருணம் முதலியவைகள் புல்லு முதலியது, சதுஷ்பதாம் அபாதானி. சோ அஹஸ்தானிங்கிறச்சே பசு முதலியவைகள், சஹஸ்தானி கைகள் உடைய ஒரு ஜந்துக்களுக்கு ஆகாரமாக ஆயிடுறது. மனுஷியன் மாதிரி இவர்கள்லாம் கைகள் இல்லாத ஒரு ஜந்துக்களை பிடிச்சு ஆகாரமா சாப்பிட்டுடுறா, அதுதான் அதை வச்சுட்டுதான் அவர் எதர் ஆகாரமா எடுத்துக்கிறா. அல்லது இவர்களுடைய அந்த கைகளுடைய ஜந்துக்களுக்கு ஒரு ஜீவனம் ஏற்படணும்னா அந்த சர்வைவலுக்கு தே ஹாவ் டு யூஸ் தி இது அந்த அஹஸ்தானி, அந்த கைகள் இல்லாத பசு பட்சிகளை வந்து இவ தன் வசத்துக்கு தன்னுடைய ஒரு அதீனமா ஆக்கிக்கிறா, கைகள் உடைய மனுஷர்கள். சோ சஹஸ்தானாம் கைகள் உடையவர்களுக்கு அஹஸ்தானி பல்கூனி அபி, குறைவாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தும், அல்பம்னு அர்த்தம், பல்கூனா அல்பம், அல்பமான ஜந்துக்கள் கூட நமக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல நம்மளுடைய ஜீவனமா ஆகிறது. அந்த சஹஸ்தானாம் ஜீவனம் அண்மையம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு மூணு நாலு சென்டென்ஸா எடுத்துக்கணும். இந்த இடத்துல சஹஸ்தானாம் கைகள் உடையவர்களுக்கு அஹஸ்தானி கைகள் இல்லாத ஜந்துக்கள் ஜீவனம், அதுதான் உயிர், ஜீவிகா. ஜீவிகான்னு சர்வைவல், கை உடையவர்களுக்கு சர்வைவலுக்கு தே நீட் த ஹெல்ப் ஆஃப் தோஸ் அனிமல்ஸ், அதுக்கு சொல்றார். அதே சதுஷ்பதாம் நான்கு பாதங்கள் உடைய ஜந்துக்களுக்கு அபாதானி புல்லு முதலிய பாதங்கள் கால் இல்லாத ஒரு புல்லு முதலியவைகள் ஜீவனம், அதுதான் இவர்களுக்கு ஒரு ஜீவிகா, ஒரு உயிரை கொடுக்கக்கூடியது, சர்வைவலுக்கு உபயோகமா இருக்கு. பல்கூனி அபி, திருணம் முதலிய சின்னதா கூட இருக்கலாம், இல்ல யானையெல்லாம் பெரிய மரத்தையே உடைச்சுடுறது, பெரிய ஒரு ஜந்துவா கூட இருக்கலாம், பெரிய விஷயங்களை கூட அது வந்து ஜீவனமா எடுத்துக்கிறது. அதே அதனால ஆகையினால தத்திர இந்த ஒரு ஃபுட் செயின்ல என்ன ஆகிறதுன்னா தேஷு அவைகளில் மகதாம் பல்கூனி ஜீவனம், பெரிய பெரிய ஜந்துக்களுக்கு குட்டி ஜந்து ஜீவனமா ஆயிடுறது. ஒரு ஜீவராசிக்கு ஆக மொத்தம் இப்ப என்ன, ஜீவசிய ஏகசிய ஜீவசிய கிருதே அந்யஹா ஜீவஹா ஜீவனம் பவதி. ஒரு ஜீவராசிக்கு இன்னொரு ஜீவராசி, மேன் இஸ் அன் ஐலண்டும் பா, அப்படி இல்ல சோசியல் கஸ்டம்ஸ்ல சோசியல்லா நம்ம வந்து இருக்கணும், உயிரோட இருக்கணும், நமக்கு ஒரு சர்வைவல் வேணும்னா ஒருத்தன் இன்னொருத்தனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுங்கிறது தான் உலக நியதி, அத சொல்றார். அதனால நம்ம திருதராஷ்டிரன் டிபெண்ட் பண்ற அளவுக்கு ஒன்னு இடத்துல டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தா, இப்போ அவர் கிளம்பிட்டார். இதை பத்தி நீ ஒண்ணும் பெருசா வருத்தப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஐயோ என்ன பண்ணுவான்னு பார்க்க வேண்டாம், ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சுப்பான். நம்ம இருந்துதான் அவன் உயிரோட இருக்கணுங்கிறது இல்ல. இன்னைக்கு வந்து 18 வயசு ஆகிய குழந்தைய நம்ம வந்து காலேஜ்ல கொண்டு போய் விடுறோம்னா அப்ப சர்வைவல், அந்த குழந்தைக்கு தெரியும், தானே பண்ணிக்கும், பாத்துக்கும், நமக்கு வேணா கடந்தடிச்சுக்கும். அது ஏன், ஸ்னேகம், ஸ்னேகத்தினுடைய மூலம் மோகம், அதனால வரக்கூடிய ஒரு வருத்தம். அத வந்து இங்க அண்டர்லையிங் அஜ்ஞானம்ங்கிறத நீ புரிஞ்சுக்கோன்னுட்டு யுதிஷ்டருக்கு எடுத்து சொல்ற. அதனால நாரதர் வந்து சொன்னது திருதராஷ்டிரன் எங்க போயிருக்கான்னு ஃபார்வர்டிங் அட்ரஸ் கொடுக்கறதுக்கு வரல நாரதர். நமக்கு வந்து அஜ்ஞான விஷயகமான யுதிஷ்டனுக்கு சொல்ற மாதிரி நமக்கு இங்க வந்து ஒரு அஜ்ஞான விஷயகமான ஒரு லெக்சர், அவ்வளவுதான். அதோட இருக்கட்டும். ஆகீஷா எஸ் வதனே லக்ஷ்மீர் எஸ் வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.